हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इन द वीडियो ले नम एन्ना पाक्क पोरोम अप्पडीनाक्का सिक्स स्टैंडर्ड मैथ्स टर्म थ्री चैप्टर वन फ्रैक्शंस ले वंदु ऑब्जेक्टिव टाइप क्वेश्चंस वंदु पाक्क पोरोम इप्पो 11th क्वेश्चन पारुंगे विच ऑफ द फॉलोइंग स्टेटमेंट इज इनकरेक्ट अप्पडीन केट्टिरुक्कांग अदावदु एदु तप्पाना स्टेटमेंट अप्पडीन नम्म कंडुपिडिक्कणुम इप्पो इदु वंदु रेंडु फ्रैक्शनை कंपेयर पण्णि ग्रेटर देन लेस देन वंदु पोट्टिरुक्कांग इप्पो नम्मलुम नम्म वेले कंपेयर पण्णुवोम इंद சிம்பல் கரெக்ட்டா தப்பா அப்படினு நம்ம செக் பண்ணுவோம் இது ரெண்டுத்துல எது பெருசு சின்னதுன்னு பாப்போம் நம்ம எப்பவுமே ஷார்ட்கட் தான யூஸ் பண்ணுவோம் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா 1 * 3 இந்த இடத்துல 3 வந்துரும் 1 * 2 இந்த இடத்துல 2 வந்துரும் சோ இதுதான் பெருசு சோ இங்க தான் நமக்கு கிரேட்டர் சிம்பல் வரும் அவங்க கிரேட்டர் தென் சிம்பல் கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஸ்டேட்மென்ட் இந்த ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் இப்ப செகண்ட் பி ஆப்ஷன் பாருங்க அதே மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு இது 1 மார்க் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி ஷார்ட்கட்ல போடலாம் 77 சார் 49 87 I mean 86 or 48 இதுலயும் பாத்தீங்கன்னா 49 தான் பெருசு கிரேட்டர் தென் சிம்பல் தான் வரும் இங்கேயும் கிரேட்டர் தென் தான் கொடுத்திருக்காங்க அதனால இந்த பி ஆப்ஷனும் கரெக்ட் நமக்கு சி ஆப்ஷன் பாருங்க இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 18 to 10 18 வரும் இந்த இடத்துல 99 சார் 81 னு வரும் சோ 81 தான் பெருசு அப்ப லெஸ்ஸர் சிம்பல் வரும் 80 is less than 81 அவங்களும் லெஸ் தென் தான் கொடுத்திருக்காங்க சோ சி ஆப்ஷனும் நமக்கு கரெக்ட் क्वेश्चनல கண்டுபிடிக்க வேண்டியது இன்கரெக்ட் क्वेश्चनை நல்லா ரீட் பண்ணனும் சோ அப்ப डेफिनेटா இந்த டி ஆப்ஷன் தான் ஏனா இருக்குறது இன்னும் ஒண்ணே ஒன்னு தான் பாக்கி இருக்கு சோ இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும் இதுதான் இன்கரெக்ட்டா இருக்கும் இருந்தாலும் இத நாம ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ 10 10 சார் 100 இந்த இடத்துல வரும் 11 into 9 99 னு வரும் சோ 100 தான் பெருசு கிரேட்டர் தென் வரும் ஆனா இங்க क्वेश्चनல லெஸ் தென் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன் சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் சரியா அதல நான் டிக் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் 12th क्वेश्चन பாருங்க தி டிஃபரன்ஸ் बिटवीन 3/7 அண்ட் 2/9 இஸ் அப்படினு கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் அப்படினாலே உங்களுக்கு தெரியும் சப்ராக்ட் பண்ணனும் சரியா சப்ராக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் பெரிய ஃபிராக்ஷனா இருக்கணும் இரண்டாவது ஃபிராக்ஷன் சின்ன ஃபிராக்ஷனா இருக்கணும் டிஃபரன்ஸ் னு கொடுத்தாங்கனா ஃபர்ஸ்ட் தான் பெருசா இருக்கும்னு அவசியம் கிடையாது டிஃபரன்ஸ் அப்படிங்கற வார்த்தை வந்துடுச்சுனாக்க இந்த ரெண்டுத்துல क्वेश्चनல எப்படி வேணாலும் கொடுத்திருக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் சின்னதாவும் இருக்கலாம் இரண்டாவது ஃபிராக்ஷன் பெருசாவும் இருக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் பெருசாவும் இருக்கலாம் இரண்டாவது ஃபிராக்ஷன் சின்னதாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் क्वेश्चनல கொடுத்திருக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணனும்னா முதல்ல செக் பண்ணிக்கணும் 9 யூ 7 யூ மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 27 வரும் 7 யூ 2 யூ மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல 14 வரும் சோ 27 தான் பெருசு சோ 3/7 அப்படிங்கற ஃபிராக்ஷன் தான் பெருசு இங்க क्वेश्चनல நமக்கு கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க பிரச்சனை கிடையாது சோ டிஃபரன்ஸ்னா நம்ம சப்ராக்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இங்க பெரிய ஃபிராக்ஷன் நமக்கு என்னது 3/7 அத ஃபர்ஸ்ட் போடணும் சின்ன ஃபிராக்ஷன் வந்து 2/9 இப்போ வந்து ரெண்டுமே அன்லைக் ஃபிராக்ஷன் சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் எல்சிஎம் எடுக்கணும் சோ 7 டேபிள்ல 9 வராது 9 டேபிள்ல 7 வராது சோ காமன் டிவைசரும் நமக்கு 1 தான் இதோட எல்சிஎம் வந்து நமக்கு 63 இதையே மல்டிப்ளை பண்ணினோம் 79 சார் 63 சரியா இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து 7 வந்து 63 ஆ மாத்தணும்னா இன்டு 9 இன்டு 9 பண்ணனும் 9 63 னு மாத்தணும்னா இன்டு 7 பண்ணனும் 3 9 ஆர் 27 மைனஸ் 2 7 ஆர் 14 ஈக்குவல் டு 27 மைனஸ் 14 நமக்கு என்ன வரும் 7 ல 4 போச்சுனா 3 2 ல 1 போச்சுனா 1 13/63 அப்படினு வரும் 13/63 இங்க என்ன ஆப்ஷன் பாருங்க ஏ ஆப்ஷன் சோ ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் 13 क्वेश्चन பாருங்க தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53/17 இஸ் ரெசிப்ரோக்கல்னா என்ன மீனிங் இந்த ஃபிராக்ஷனை தலைகீழா எழுதணும் நியூமரேட்டர டினாமினேட்டராவும் டினாமினேட்டர நியூமரேட்டராவும் தலைகீழா எழுதணும் அப்ப 53/17 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் 17/53 னு வரும் அது எங்க இருக்குன்னு பாருங்க சி ஆப்ஷனா இருக்கு சோ சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் நெக்ஸ்ட் 14th क्वेश्चन பாருங்க இஃப் 6/7 ஈக்குவல் டு a/49 ஏ அப்படிங்கிறது ஒரு அன்னோன் தெரியாது இது நம்ம பாக்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா சின்ன கிளாஸ்ல அந்த பாக்ஸ்க்கு பதிலா இவங்க ஏன்னு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் தென் தி வேல்யூ ஆஃப் அப்படினு கேட்டிருக்காங்க இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது 6/7 ஏ அப்படினா என்ன அர்த்தம்னா தெரியாத வேல்யூ பாக்ஸ்னு அர்த்தம் பை 49 இப்போ பாருங்க 7 வந்து 49 ஆ மாறி இருக்கு அப்ப 7-ஐ எதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 49 வரும்னு பார்க்கணும் 7-ஓட
மல்டிப்ளை பண்ணா தான் 49 வரும். அப்போ அதே 7-ஐ தான் என்ன செய்யணும், நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன், நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். அப்போ கீழே எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6-7 சார் என்ன வரும் நமக்கு, 42-னு வரும். அப்போ இதுதானே நம்ம ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட ஆன்சர் நமக்கு 42. ஏ 42 என்ன ஆப்ஷன் இருக்குது, ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா, சரி. நெக்ஸ்ட் 15th க்வெஸ்சன் பாருங்கள். புகழ் ஹாஸ் பீன் கிவன் 4 சாய்ஸஸ் ஃபார் ஹிஸ் பாக்கெட் மணி பை ஹிஸ் ஃபாதர். விச் ஆஃப் த சாய்ஸஸ் ஷுட் ஹீ டேக் இன் ஆர்டர் டு கெட் த மேக்ஸிமம் மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து 4 சாய்ஸ் இருக்குது, இந்த பாக்கெட் மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு 4 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சாய்ஸில் வந்து மேக்ஸிமம் மணி வந்து கிடைக்கும் அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 2/3 ஆஃப் ருபீஸ் 150. என்ன இதுக்கு மீனிங்னு நான் முதல்ல சொல்கிறேன். 150 ருபீஸ் இருக்குது, அதை டிவைடட் பையில் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 150 ருபீஸை 3 பிரித்து அதில் 2 பார்ட்டு அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் வந்து அதுதான். சரியா, இதோட மீனிங்கும் அதே தான். 150 ருபீஸை 5 பங்காக பிரிக்கணும், பிரிச்சுட்டு அதில் 3 பங்கு எடுக்கணும். சரியா, அதுதான் இது எல்லாத்துக்கும் அப்படி தான் மீனிங். இது சி ஆப்ஷனோட மீனிங் என்ன, 150 ருபீஸை 5 பங்காக பிரிக்கணும். டிவைடுனா பிரிக்கிறது, பிரிச்சுட்டு அதில் 1 பங்கு அப்படின்னு அர்த்தம் இதோட அர்த்தம். இதை நான் சம்மை எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட மீனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது இது என்ன அர்த்தம், 150 ருபீஸை 5 பங்காக பிரிச்சுட்டு அதில் 1 பங்கு அப்படின்னு தான் இதோட மீனிங். இப்போ இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். சரியா, ஸோ நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு ஃப்ராக்ஷன் இன்டூ ஒரு நம்பர் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை தெரியும். ஏன்னா முன்னாடியே எக்ஸசைஸ் 1.1 போட்டிருக்கோம் இல்லையா. என்ன பண்ணுவோம், நம்ம டினாமினேட்டில் இருக்கிற ஒரு நம்பரையும் நியூமரேட்டர் நம்பரையும் என்ன செய்வோம், நம்ம கேன்சல் பண்ணுவோம். இப்போ இங்கே 3 2 கேன்சல் ஆகுமா, ஆகாது. 3 150 தான் கேன்சல் ஆகும். ஸோ 1 3 is 3, 5 3 are 15, 0. இப்போ கீழே 1 வந்தாச்சு. நியூமரேட்டரில் மட்டும் இப்போ 2 நம்பர் இருக்குது பாருங்கள் மல்டிப்ளிகேஷனில். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 100. 5 2s are 10, இந்த ஜீரோவை அப்படியே சேர்த்துக்கிறோம். முதல்ல ஜீரோ வர நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஜீரோவை விட்டுட்டு வெறும் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த கடைசியில் இருக்க ஜீரோவை சேர்த்துக்கணும். ஸோ 100 ருபீஸ்னு வருது ஃபஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர். இது எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எது வந்து இதில் மேக்ஸிமமோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், கேன்சல் பண்ணணும். 1 5 is 5, ஏன்னா 5 3 கேன்சல் ஆகாது, 5 150 தான் கேன்சல் ஆகும். 1 5 is 5, 3 5 are 15, 0. இப்போயும் நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 3 3 are 9, இந்த ஜீரோவை அப்படியே போடணும். இங்கே 90 ருபீஸ் வருது. இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்து 1 5 is 5, 3 5 are 15, 0. கீழே 1 வந்தாச்சு, 1 into 30, 30 ருபீஸ் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 5 is 5, 3 5 are 15, இங்கேயும் அதே தானே. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 30 தான் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் எது வந்து நமக்கு மேக்ஸிமம் மணி கொடுக்குது, ஏ ஆப்ஷன் தான் 100. பாக்கி எல்லாமே அதை விட கம்மியான வேல்யூஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட்.